கடவுளுக்கு முன்பாய் நாம் பேசும் விஷயங்களிலே கவனமா இருக்க வேண்டும் என்பதுதான் இது தலைப்பு. அதனாலதான் விசுவாசமா இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்னா, அவிசுவாசமான இருப்பவர்கள் மூடத்தனத்திலே இருக்கிறார்கள் என்றார். மூடத்தனம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. நம்மிடத்திலே வந்து ஞானம் வெளிப்பட வேண்டும். அந்த ஞானம்னா என்ன? அந்த புத்தினா என்ன? தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், அது ஞானம். தேவன் எனக்கு நன்மைக்காக எப்பொழுதும் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், இது ஞானம். என் மீது வானம் திறந்திருக்கிறது, எந்த தீமையும் என்னை அணுகாது, இது ஞானம். அப்போ அஞ்ஞானம் மூடத்தனம் என்ன? என்னிடத்தில் வந்திருக்கிற பிரச்சனைகள் என்னை வாரிக்கொள்ள போகிறது என்று நினைப்பது அஞ்ஞானம். என்னுடைய விரோதிகள் என் மீது அதிகாரம் கொண்டவர்களாய் மாறப்போகிறார்கள் என்று நினைப்பது அஞ்ஞானம். எனக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் வராமல் தடைபட்டு போக போகிறது என்று நினைப்பது அஞ்ஞானம். என்னுடைய வேலை பிரச்சனையாய் இருக்கிறது, என் வேலைக்கு முடிவுக்கு வரப்போகிறது என்று நினைப்பது அஞ்ஞானம். ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் நம் நினைவாயிருக்கிறார், எப்பொழுதும் நம்மையே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால வந்து அவர் மூடத்தனத்திலே அவர் வந்து பிரியப்படுகிறதில்லை. சரியான வார்த்தைகளை பேசும்போது அவருடைய நினைவுகளை, அவருடைய மனதின் ஓட்டங்களை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஞானம் உண்டாக நம்ம வாய்களை திறப்போம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறதுனால அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே அநேகர் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் வந்து விடுவார்கள். நம்முடைய வாயே மற்றவர்களுக்கு இடர்களாய் மாறிவிடக்கூடாது. இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நல்லாண்டவரே, இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம்ப்பா. உடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும். ஆசீர்வதியும் சுவாமி, உடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் பிரசங்கியிலே புத்தகத்திலே தொடர்ந்து 5வது அதிகாரத்தை வாசிக்கலாம். யாராவது ஒருவர் 5வது அதிகாரத்தை வாசிக்க. பிரசங்கி 5வது அதிகாரம். நீ தேவாலயத்துக்கு போகும் போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுத்து சேருவதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காதே. அது புத்தி பசியினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அநேக சொப்பனங்கள் மாயையாயிருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதையும் நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாயிருக்கிறான், அவர்கள் மேல் உயர்ந்தவரும் உண்டு. பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது. ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயையே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அதை உடையவர்கள்
தங்கள் கண்களினால் அதை காண்பதே அன்றி அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது, ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேர்த்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையில் யாதொன்றும் இல்லை. தன் தாயின் கற்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்பி போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதினால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் நாட்களிலெல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமுமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியினால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான் என்பதே. கடவுளுக்கு முன்பாய் நாம் பேசும் விஷயங்களிலே கவனமாயிருக்க வேண்டும் என்பதுதான் இது தலைப்பு. இதுவரைக்கும் நம்ம பார்க்கும்போது பிரசங்கியின் புத்தகத்துல எல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லவனுக்கும் இப்படிதான் நடக்குது, கெட்டவனுக்கும் இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாவுடைய முடிவுகளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப உத்தமனா இருப்பதனால வந்து பிரச்சனைகள் அற்றி வாழலாம் என்று யாரும் நினைக்க கூடாது. அப்படிலாம் இருக்கிறதுனால நம்ம வந்து நமக்கு ஒன்றும் புரியல, எப்படி எதுக்காக இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து கொண்டிருந்தோம். ஆனா ஒன்று மட்டும் நிச்சயமாய் இருக்கிறது, பேசாமல் இருப்பவர்கள், ஜாக்கிரதையாய் பேசுபவர்கள் பிரச்சனைகள் அவர்களுக்கு கம்மியா இருக்கும்னு மட்டும் தெரியுது. அதிகமாய் பேசுபவர்கள் தன் உதடுகளை விரிவாய் திறப்பவன் தண்டனைக்கு தப்பான் என்று ஒரு வசனம் இருக்கு. அப்போ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா, ஜாக்கிரதையாக பேச நாம் வந்து நம்முடைய நாவுகளை திறக்க வேண்டும். இதுதான் வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப, அதாவது அதிகமாய் பேசுபவனுக்கும் ஒரே மாதிரி தண்டனை தான் வரும், பேசாமல் இருப்பவனுக்கும் ஒரே மாதிரி தண்டனை தான் வரும் அப்படின்லாம் இல்லை. ஒரே இதுல ஒரு இடத்துலதான் நம்ம பாக்குறோம், அதிகமாய் கடவுளுக்கு முன்பாகவும் சரி மனிதர்களுக்கு முன்பாகவும் சரி பேசுகிறவர்கள் பிரச்சனைகளுக்குள்ளாய் மாட்டிக்கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதிகமாய் பேசுபவர்கள், அப்போ எல்லா வார்த்தைகளும் நம்ம கடவுளுக்கு முன்பாகத்தான் பேசுகிறோம். அது ஞாபகம் வச்சுப்போம். மனிதர்களுக்கு முன்பாக தான் நம்ம பேசணும்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில அதை கடவுள் கவனித்து கொண்டிருக்கிறார். அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே என் உதடுகளின் தாறுமாறுகள் என்னுடைய மூடத்தனத்தை வெளியில கொண்டு வந்து கொட்டுகிறது. என் மூடத்தனத்தை பார்த்து கடவுள் வந்து சினம் கொள்கிறார் என்று வசனம் இருக்கு. அப்போ எல்லாருக்குமே வந்து மூடத்தனமாய் பேசினால், மூடத்தனமாய் இமெயில் அமைச்சா, மூடத்தனமாய் பிஹேவ் பண்ணா யாருக்குமே பிடிக்காது இல்லையா? நம்முடைய நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர்களுக்கு கூட நம்ம மூடத்தனமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தால் யாருக்குமே பிடிக்காது. ஆனா நம்ம என்ன நினைப்போம், நம்ம ஏமாற்றப்பட்டோம், ஏமாந்து விட்டோம், இதனால கடவுளுக்கு நம்ம மேல ஒரு கிருபை கிடைக்கும், நம்ம வந்து அவர் வந்து நம்மை பரிவாய் நடத்துவார், ஐயோ என்னுடைய பிள்ளை இப்படி நிற்கவே அப்படின்னு சொல்லி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
ஆனா வேதத்துல அந்த மாதிரி போடல. பிரசங்கி வந்து நிறைய அப்சர்வ் பண்ணி நிறைய கடவுள் மேல நம்பிக்கையுள்ள மனிதர்களை அவர் கவனித்து பார்த்து அதுக்கப்புறம் இதை வந்து பரிசுத்த ஆவியானவரினாலே தூண்டப்பட்டு எழுதப்பட்டு இருக்குது. அப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில ரொம்ப கடவுள் பற்றாளர்களா இருந்தால் கூட அவங்களுடைய வாழ்க்கையிலே மூடத்தனம் இருக்குமானால் அந்த மூடத்தனத்தை பார்த்து தேவன் சந்தோஷப்படுகிறவராய் இருக்க மாட்டார். அதாவது தெரிந்தே வந்து மூடத்தனத்துல போய் விழுறவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பண்ண துணிகரம் கொண்டால், மூடத்தனத்திலே துணிகரம் கொண்டால் தண்டனை வந்து சாதாரணமாய் வருகிறது அந்த மாதிரி மனிதர்களுக்கு. எங்க அம்மா வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், ஒரு முழு மழுங்கைக்கு ராஜாவுக்கு கற்ற அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கோலுன்னு வாங்க அத நம்ம அதிகாரம்னு சொல்லலாம். அதாவது என்னதான் சொன்னா கூட நம்ம சொல்றதுவோ அந்த அறிவுக்கு எட்டாம தான் செய்யறதுதான் செய்து கொண்டு இருக்கும் மனிதர்கள் அவங்களுடைய இதயத்திலே அவங்களுக்கு நிறைய பவர் இருக்கிறதா நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க மூடத்தனமாய் இருப்பவர்களை மனிதர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் அவர்கள் மீது கடும் கோபம் கொண்டு அவங்களை வந்து தண்டனைக்கு உட்படுத்துகிறார். ஏன்னா ஒரு சிஸ்டத்தையே வந்து அவங்களுடைய மூடத்தனத்தினாலே உடைத்து போடுகிறார்கள், கொதறி போடுகிறார்கள், தீ வைத்து கொளுத்தி விடுகிறார்கள். அதனாலதான் வந்து பெண்கள் வேதத்துல அவர்களுடைய அழகை பற்றி சொல்லும் போது கூடவே ஒரு வார்த்தை வரும், அவள் வந்து மகா புத்திசாலியா இருந்தால், மகா ஞானம் உள்ளவளா இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சில பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி வர்ணிக்கப்படும் போது அவர்கள் ரொம்ப அறிவாளிகள் என்று சொல்லப்படவில்லை. சில பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது அவள் மகா பேரழகியா இருந்தால், அதே சமயத்துல ஆபிரகாமை அவர் வந்து விசுவாசத்தினாலே தலைவனே என்று அழைத்து அவனை பின்தொடர்ந்தாள் அப்படின்னு சொல்லி சாராளை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் சில பெண்கள் வந்து மகா பேரழகிகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க பேரழகு அவர்களுக்கு இருப்பதினாலே அவங்க வாழ்க்கையெல்லாம் வந்து செவ்வையாய் நடக்கிறது அல்ல. நம்ம பார்க்கிறோம் ரேச்சல், அவள் மிகுந்த பேரழகியா இருந்தால், ராகேல் என்று தமிழிலே அழைக்கிறோம், அவளுக்காக எவ்வளவோ அவன் வந்து கஷ்டப்பட்டு அவளை திருமணம் செய்து கொள்கிறான் யாக்கோபு. ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலே விக்கிரக வழிபாடு என்ற அந்த மூடத்தனம் ஒட்டி இருந்தது, அது கூடவே வந்துகிட்டு இருந்தது பாருங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், யாக்கோபு மேல் பானம் திறந்து இருக்கிறது, யாக்கோபு மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ யாக்கோபு நேசித்த ராகேல் மேலையும் தேவன் பிரியமாயிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் மூடத்தனம் இந்த உறவுகளை உடைத்து விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய நன்மையான காரியங்களை ராகேல் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து அனுபவிக்கும் பாக்கியத்தை இழந்து விட்டதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்னவென்றால், நான் நினைக்கிறேன், வேதத்துல அப்படி சொல்லல, அவளிடத்துல இந்த மூடத்தனம் அப்பி இருந்தது. என்ன மூடத்தனம் பாருங்க, அதாவது தேவன் வந்து யாக்கோவோடு இருக்கிறார், எப்பொழுதும் அவனுடைய தலைமையில வானம் திறந்திருக்கிறது, அவனோடு அந்த காதல் வாழ்க்கை வாழும் அவனுடைய பிரியமான மனைவி அவனோடு கூட தான் இருக்கிறான், ஆனா திறந்திருக்கிற வானத்தை அவளால பார்க்க முடியல பாருங்க. இது வந்து ஒரு பரிதாபமான ஒரு விஷயம். ஏன் பரிதாபமான விஷயம் என்றால், கிருபை கொடுக்கப்படவில்லை உண்மைதான், ஆனால் மூடத்தனம் கிருபைகளை மறைத்து கொண்டிருப்பதை பார்க்கும். சில பேருடைய மூடத்தனம் பாருங்க, கிருபைகளை மறைத்து விடுகிறது. அந்த அந்த விக்கிரகத்தின் மீது இருக்கிற அந்த ஆசை, அந்த பேராவல், அந்த பேராவல் அந்த 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 ஒவ்வொரு நியூரானையும் வியாபித்து வானம் திறந்திருப்பது தன்னுடைய காதல் கணவன் இடத்திலே வானம் திறந்திருக்கிறதை கூட மறைத்து விடுகிறது. எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க. நம்ம வந்து மூடத்தனத்தை வந்து சாதாரணமாய் நினைக்கிறோம்.
நாம் சாதாரணமாய் நினைக்க கூடாது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன பேசுகிறோம், யாரிடத்துல பேசுகிறோம், கடவுளுக்கு முன்பாய் நம்ம எதை சொல்லுகிறோம். வேதனையில் பிதற்றுவது மூடத்தனம். ஏனென்றால் நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அப்போ அவர் உயிரோடு இருக்கும் போது எதற்காக நம்ம பிதற்றுகிறோம், எதற்காக பயந்து விடுகிறோம், எதற்காக நாம் கைவிடப்பட்டவனாய் இருந்து விடுவோமோ. எல்லாம் நாம் கடினப்பட்டு உழைத்து இத்தனை வருடங்கள் நான் கட்டின இந்த காரியங்கள் எல்லாம், இந்த மாதிரியான பொறாமையான காரியங்களினாலே மற்ற மனிதர்கள் என்னை வந்து துன்புறுத்துவதனாலே எல்லாம் உடைந்து விடுமோ, மூடத்தனம் இருப்பதனாலே நினைக்கிறேன். விவேகம் இருக்குமானால் இம்மட்டும் காத்தார் இம்மானுவேலராய் இருக்கிறார், என்னை இந்த அளவிற்கு கொண்டு வந்திருக்கிறார், என்னை இப்படி விடவே மாட்டார் என்று தைரியமாக இருப்பேன். அதனாலதான் வந்து நூற்றுக்கு அதிபதி அவன் என்ன சொல்றான், நான் வா என்று சொன்னால் ஒருவன் வர்றான், போன்னு சொன்னா போறான், என்னிடத்துல என்னுடைய அதிகாரம் இந்த அளவிற்கு பறந்து இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் தேவகுமாரனாய் இருக்கிறதுனாலே அவர் வந்து ஒரு இடத்திற்கு வந்து உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை. அவருடைய ஒரு வார்த்தை போதும், அவர் வார்த்தையை அனுப்பி குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு அந்த வார்த்தைகளை அவன் சொல்றான். சில பேர் வார்த்தைகளை சொல்வார்கள், அது மனதிலே நினைப்பார்கள், சொல்ல மாட்டாங்க தைரியமா. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நல்ல வார்த்தைகளை சொல்லுவது ஞானம் என்று நினைக்கிறான், அது தேவனை மிகுந்த சந்தோஷத்திற்குள்ளாய் கொண்டு வருகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில கூட வேதனையான கடினமான நாட்களுக்குள்ளாய் நாம் நடந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய வார்த்தையிலே நம்முடைய வாயிலே சரியான வார்த்தைகள் வருமானால் அது இன்னும் நம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவதாக இருக்கும். ஆசீர்வாதங்கள் வந்து கூட்டப்பட்டதாய் இருக்கும். ஆசீர்வாதங்கள் வந்து பன்மடங்கு பெருகும்படியாய் சரியான வார்த்தைகளை, ஞானமான வார்த்தைகளை பேசுவோம், அஞ்ஞானமான வார்த்தைகளை பேசக்கூடாது. நான் சிறுவயதாய் இருக்கும்போது விசுவாசிகள் இல்லாதவர்களை அஞ்ஞானிகள் என்று சொல்லுவார்கள். விசுவாசம் இல்லாதவங்களை ஏன் அஞ்ஞானிகள் என்று சொல்லுவார்கள், ஏனென்றால் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம், அது ஞானம். அவர் தன்னை தேடுகிறவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம், அது ஞானம். தேவன் இல்லை என்பது மூடத்தனம். இல்லை என்று நினைத்து அப்படி இருந்தாலும் அவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டார் என்று நினைப்பது மகாமூடத்தம். அப்போ அந்த மாதிரி நெகட்டிவா நினைக்கிறவர்களிடத்துல தேவன் பிரியப்படுவதில்லை என்பது நிச்சயம். அதனாலதான் விசுவாசமா இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்னா அவிசுவாசமான இருப்பவர்கள் மூடத்தனத்திலே இருக்கிறார்கள் என்றார். மூடத்தனம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. நம்மிடத்திலே வந்து ஞானம் வெளிப்பட வேண்டும். அந்த ஞானம்னா என்ன, அந்த புத்தினா என்ன, தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், அது ஞானம். தேவன் எனக்கு நன்மைக்காக எப்பொழுதும் அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார், இது ஞானம். என் மீது வானம் திறந்திருக்கிறது, எந்த தீமையும் என்னை அணுகாது, இது ஞானம். அப்போ அஞ்ஞானம் மூடத்தனம் என்ன, என்னிடத்தில் வந்திருக்கிற பிரச்சனைகள் என்னை வாரிக்கொள்ள போகிறது என்று நினைப்பது அஞ்ஞானம். என்னுடைய விரோதிகள் என் மீது அதிகாரம் கொண்டவர்களாய் மாறப்போகிறார்கள் என்று நினைப்பது அஞ்ஞானம். எனக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வராமல் தடைபட்டு போக போகிறது என்று நினைப்பது அஞ்ஞானம். என்னுடைய வேலை பிரச்சனையா இருக்கிறது, என் வேலைக்கு முடிவுக்கு வரப்போகிறது என்று நினைப்பது அஞ்ஞானம். ஏனென்றால் தேவன் எப்பொழுதும் நம் நினைவாயிருக்கிறார், எப்பொழுதும் நம்மையே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால வந்து அவர் மூடத்தனத்திலே அவர் வந்து பிரியப்படுகிறதில்லை. சரியான வார்த்தைகளை பேசும்போது அவருடைய நினைவுகளை, அவருடைய மனதின் ஓட்டங்களை நாம் சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம்.
ஏன் வந்து கடவுளுக்கு முன்பாய் பதறி சொல்லுபவர்களே கடவுளுக்கு அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு போட்டிருக்கு. எதுக்காக இந்த மாதிரி நம்ம பதறி சொல்லுகிறோம்? சில சமயம் நான் பார்த்துருக்கேன், சில மனிதர்கள் திடீர்னு உணர்ச்சி வேகத்துல நான் வந்து இவ்வளவு ரூபா தரேன் இந்த ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருவாங்க. வாக்கு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, இது நம்மளால முடியாது, எதுக்காக இந்தளுக்கு வந்து இவ்வளவு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அவங்க கொடுக்கறேன்னு சொல்லி நமக்கு கொடுக்காம இருப்பது வந்து மிகுந்த வேதனையை கொடுக்கும், நமக்கே கோபம் வரும் அவங்க மேல. அப்ப கடவுளுக்கு எவ்வளவு கோபம் வரும் யோசித்து பாருங்க. அதனாலதான் வந்து பிரசங்கி புத்தகத்துல இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ எதுக்காக இந்த மாதிரி பதறி எல்லாம் வந்து கமிட் பண்ற, சொல்லாத, நான் இவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லாத. மனதுல வந்து யோசித்து பாரு, நம்மளால கொடுக்க முடியுமா? நம்ம இடத்துல விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரா அதை கொடுப்பதற்கு, அப்படியெல்லாம் கொஞ்சம் இட யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் ரொம்ப ரகசியமாய் பதறி சொல்லாமல் நன்றாக சிந்தித்து சொல்லும் போது தேவன் நம்மில் பிரியமாய் இருக்கிறார். நம்ம சொன்ன வார்த்தைகளை வந்து நமக்கு வந்து நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார், அவர் வந்து உதவி செய்வார். ஆனா என்னுடைய நர்வஸ்னஸ்னால நான் செய்கிற காரியங்கள் அதுக்கு வந்து கடவுள் வந்து அப்ரூவல் கொடுப்பாரா என்பது சந்தேகமான ஒரு காரியம்தான். நான் இதை எத்தனையோ முறை நான் உங்களிடத்துல சொல்லியிருக்கிறேன், இப்போவும் சொல்றேன். நான் சொல்லுவதில்லையே, அதாவது உண்மை என்ற வார்த்தைகள் உண்டு, வாய்மை என்ற வார்த்தைகள் உண்டு. வாய்மைன்னா எந்த உயிருக்கும் தீமை செய்யாமல் பேசுவதுதான் வாய்மை. ஆனால் உண்மையே வந்து சொல்லக்கூடாத இடத்திலே நாம் சொல்லும்போது அது மடமையாய் மாறிவிடுகிறது. உண்மை மடமையாய் மாறிவிடுகிறது தேவனுடைய சமூகத்திலே. அதே காரியம் நம்ம வந்து சரியான வார்த்தைகளை பேசும்போது கடவுளுக்கு முன்பாய் வெள்ளி தைத்தில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாய் இருக்கிறது, அவ்வளவு பிளீசிங்கா இருக்கு. அப்போ நம்முடைய நாவிலே அவ்வளவு அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஜாகிரதையாய் பேசணும். நாவுன்னா ஜஸ்ட் நாவு கிடையாது, இமெயில் நம்ம அனுப்புறதும் நம்ம பேசுறது தான், ஒரு வாய்ஸ் மெசேஜ் விடுறதும் நம்ம பேசுறது தான், டெலிபோன்ல கூப்பிட்டு பேசுறதும் பேசுறது தான். இந்த மாதிரியான காரியங்களை மீடியால நம்ம பேசுகிற காரியங்களிலே நாம் ஞானம் பேசுகிறோமா, அறிவு பேசுகிறோமா, சிந்தித்து பேசுகிறோமா என்பதை வந்து நம்ம யோசிக்க வேண்டும். அது கடவுளுக்கு நேர்ந்து கொள்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு வேற சில காரியங்கள் இருந்தாலும் சரி, ஞானம் உண்டாக நம்ம வாய்களை திறப்போம். கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறதுனால அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதினாலே அநேகர் ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் வந்து விடுவார்கள். நம்முடைய வாயே மற்றவர்களுக்கு இடர்லாய் மாறிவிடக்கூடாது. இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஜீவன் சுவாமி. அந்த வார்த்தைகளை நீர் அனுப்பி எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறீர். நீர் கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி சுவாமி. இன்னும் கொடுக்க போகிற ஜீவனுக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியப்பா. ஆண்டவரே, மூடத்தனமாய் நாங்கள் சிந்திக்க கூடாது, இமெயில் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. உடைய சமூகத்துக்கு முன்பாய் எப்பொழுதும் நாங்கள் காணப்படுகிறதுனாலே எப்பொழுதும் எங்களிடத்திலே அறிவும் ஞானமும் தங்கி இருக்கு. இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.